Hey, what's up guys? Welcome back to my channel. This is creating tutorials. இனி நம்ம பார்க்க போற வீடியோ பிக்சர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஃபோன் மேனிபுலேஷன் எப்படி ரீக்ரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின். இப்போ டிஸ்பிளேல தெரிய பேக்ரவுண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் டூல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து லைட்டாக க்ராப் பண்ணிக்கோங்க. தென் டிக் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறமா அகைன் வந்து டூல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பெர்ஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு செகண்டாக இருக்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் -20 டிகிரிக்கு நல்லா டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஆனால் அதை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியும், லைட்டாக கீழே வந்து பெண்டான மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் வந்து செலக்ட் பண்ணிட்டு, ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா -8 டிகிரிக்கு நீ வந்து டிக்ரீஸ் பண்ணாலே போதும். அண்ட் டிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த தென் க்ராப் அவுட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாக் பேக்ரவுண்ட் இல்லாமல் அந்த ஹேண்டும் வந்து ஃபோனும் வந்து வரா மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த க்ராப் அவுட் ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம என்ன ஏரியா வந்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஏரியா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக உங்கள் ஏரியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த தென் ஆரோ மார்க் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன ஏரியா வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். அந்த தென் சில இடத்துல பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிருக்கும், அதை வந்து பெயிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அந்த தென் பெயிண்ட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணுங்கள், பிகாஸ் சில இடத்துல வந்து நம்ம மிஸ் பண்ணாலும் ஓவரால் அவுட்புட் வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்து நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கரெக்டாக வரும். அந்த தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐஐகான் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட இமேஜ் வந்து விசிபிளாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரெட் கலர் ஷேட்ஸில் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் உங்கள் இமேஜாக கரெக்டாக விசிபிளாக தெரியும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அண்ட் மொபைல் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டெய்லி போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் பிக்சார் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி மொபைலே எப்படி வந்து நம்ம எடிட் பண்ணலாம், க்ரியேட்டிவாக எடிட் பண்ணலாம், தென் ஒரு நார்மலான ஃபோட்டோ வந்து எப்படி செம்மையாக நம்ம எடிட் பண்ணலாம், அது மாதிரிலாம் நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த சேனல் ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கரெக்டாக எல்லா இடத்தையுமே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் உங்களுக்கு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ஸ்டிக்கராக வந்து சேவ் ஆகிடும். அந்த தென் இமேஜாகவும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் சேவ் பண்ணதுக்கப்புறமா அகைன் பிக்சார் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்பிளே தெரிய பேக்ரவுண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த தென் டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டல்லாக இருக்குது, ஸோ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ பிரைட்னஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த தென் சேச்சுரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல்லாக ஒரு 80 to 90 நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு இன்னும் வந்து கலர் வந்து அதிகமாக இருக்கும். அந்த தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து அந்த சைட் தான் நம்மளுக்கு வந்து ப்ளூ டோன் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நீங்கள் டிக்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கே இந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த தென் அதுக்கு மேலே உங்களுக்கு ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். அண்ட் இந்த டூலில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, இது எல்லாமே ஒரு பேசிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த தென் கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த தென் லெஃப்ட் சைட் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த தென் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அந்த கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு சேச்சுரேஷன் ஆப்ஷன் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது லைட்டாக தான் சேச்சுரேஷன் கொடுக்கும், ஆனால் இதில் நம்ம வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய கலர் கொடுக்கும். ஸோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த தென் ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஏற்கனவே முன்னாடியே ஒரு ஃபோன் எடிட் பண்ணியிருப்பீங்களா அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேவ் பண்ணதையும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டிக்கர்லேயும் உங்களுக்கு சேவ் ஆயிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தென் கரெக்டாக வந்து நான் எங்கே ப்ளேஸ் பண்ணுறேனோ அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் பிளெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன் பிளெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது லைட்டாக தெரியும். ஸோ பிளெண்ட் ஆகிட்டு வந்து உங்களோட இமேஜ் வந்து தெரியும். ஸோ வந்து நான் எங்கே ப்ளேஸ் பண்ணுறேனோ கரெக்டாக அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் வந்து லைட்டாக வந்து அங்கே ஷார்ப் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து பார்க்க வந்து ஒரு ரியலிஸ்டிக்காகவே தெரியாது. ஸோ இரேசர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் சைடில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அங்கே மட்டும் லைட்டாக இரேஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது மட்டும் லைட்டாக தனியாக தெரியும், அதனால் வந்து நம்ம அதை இரேஸ் பண்ணிடுறோம். அந்த தென் இரேஸ் பண்ணும்போது ஆட்னஸையும் ஒப்பாசிட்டியும் வந்து கம்மி பண்ணிவிட்டு இரேஸ் பண்ணிக்கோங்க. அந்த தென் கரெக்டாக ப்ளேஸ் ஆனதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
அந்த இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோம், பட் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தனியாக தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட்டன் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு பிளரை மட்டும் நீங்கள் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிளராக தெரியும், நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த அமௌண்ட் வந்து ஒரு 4-5 வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் மேலே பார்த்தீங்கன்னா இரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஆப்ஸ் வந்து தெரிகிற மாதிரி மட்டும் லைட்டாக அங்கே மட்டும் இரேஸ் பண்ணிக்கோங்க. ஒப்பாசிட்டி ஹார்ட்னஸ் எல்லாமே ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கோங்க. அந்த சைஸ் வந்து ஒரு 2-4 வந்து நீங்கள் டிக்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இரேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆப் மட்டும் லைட்டாக தெரிஞ்சாலே போதும், அதுக்காக தான் நம்ம வந்து இதை இரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக ரேஸ் பண்ணதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மர்ஜ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDR எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் HDR எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட இமேஜ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா, கொஞ்சம் கிளண்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தென் அகைன் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபில்டர்ஸ் வந்து வைப்ரண்ட் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா உங்களோட ஓவரால் இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் லாஸ்ட் ஃபில்டர், அது மட்டும்தான். அந்த தென் அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 85-90 வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபேட் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக இருந்தாலே போதும். அந்த தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், ரொம்ப க்ரியேட்டிவான ஃபோன் மேனிபுலேஷன் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நீங்கள் டூல் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் க்ராப் பண்ணிக்கிறது இருந்தால் க்ராப் பண்ணிக்கலாம், இட்ஸ் யுவர் விஷ். அண்ட் பிக்சார் அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணலன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 5 tutorials போட்டிருக்கேன், எல்லாமே தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.